ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லா அனைவருக்கும் இனிய தைத்திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும். ஒரு சின்ன வீடியோ தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பொங்கலுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் நாங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சரிசி மாவில் கோலம் போடுறோம். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பச்சரிசி மாவை அரைச்சி வில்ல வில்லையாக தட்டி தட்டி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்போம். மினிமம் 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதில் 2-3 இது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி லிக்விட் ஆகிக்கும். ஸோ இதை வந்து நான் பட்ஸ் வச்சுட்ருக்கேன். கையில் வைக்கும் போது கொஞ்சம் வந்து ஒழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் பட்ஸ் யூஸ் பண்ணி தான் வச்சிட்ருக்கேன். இது வந்து இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். பட் எல்லாருமே இந்த மாதிரி கோலம் போட்டு தான் வைப்போம் பொங்கல். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வைப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து வாய்ப்பகுதி, அதாவது வந்து அந்த உருளியோட மேல் பகுதியில் வந்து இப்போ கோலம் போட்டுட்ருக்கேன். அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கலவடைன்னு சொல்லுவோம். இதில் தான் வந்து பொங்கல் பானையை இறக்கி வைப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து விளக்கிடுற சட்டின்னு சொல்லுவோம். எங்கள் பக்கம் வந்து விளக்கு உள்ளே வச்சு அதில் வந்து காய்கனிகள்லாம் வந்து இதில் வைப்போம். இதுக்குள்ளே வச்சுட்டு பொங்கல் முடியிறப்ப வந்து சாரி பொங்கல் வந்துட்டு பூஜையெல்லாம் போயிட்டுருக்கப்போ இதுக்குள்ளே விளக்கேற்றி வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். 3 நாள் இந்த மாதிரி கடைப்பிடிப்போம். 3வது நாள் அதில் இருக்க காய்கறிகள் எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அடுப்பு கோலம்னு சொல்லுவோம். அடுப்பு எந்த இடத்துல வச்சு சமைக்க போகிறோமோ அது. இந்த வருஷம் நாங்கள் வந்து கேஸ் ஸ்டவையே இங்கே கொண்டு வந்துட்டோம். அந்த இரும்பு அடுப்பெல்லாம் கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் இதுவாக இல்லை அப்படின்றதுக்காக நான் இப்போ பெரியம்மா வீட்டில் தான் இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து அந்த கேஸ் ஸ்டவுக்கு வந்து நாங்கள் கோலம் போட்டு வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பேர் நடுவீட்டு கோலம்னு. பூஜை அறைக்கு பக்கத்தில் இது போடுவோம், நடுவீட்டு கோலம். இதெல்லாம் கண்டிப்பாக போட்டு தான் கும்பிடணும். இந்த அடுப்புக்கு பார்த்திங்களா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சும்மா ஒரு டிசைனை வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவீட்டு கோலம், அடுப்பு கோலம் எல்லாமே ரெடி. இப்போ வந்து ஒரு ஒரு சாமானாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் பொங்கலுக்கு. இப்போ பொங்கல் பானையெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வெளியே போய் கோலம் போட்டுட்டு வந்துடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சுன்னா போட முடியாதுன்னு சொல்லி. ஆனால் பார்த்திங்கன்னா நான் சார்ஜ் போடவே மொபைலை மறந்துட்டேன். ரொம்ப லோ பேட்டரியில் தான் வந்து இந்த வச்சு இந்த கோலமே நான் வீடியோ எடுத்தேன். ஸோ ரொம்ப டார்க்காக இருக்கும். பட் என்னமோங்கிறோம் காட்ஸ் கிரேஸ், இந்த கோலம் மட்டும் கொஞ்சம் வந்து லைட்டாக ஒயிட் கலரில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் போய் கலர் கொடுத்தேன். இந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்பவே மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எங்கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். அப்புறம் வந்து பெரியம்மா வந்துட்டு உள்ள ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. பெரியப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் வந்து நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணோம். இதுதான் நாங்கள் பாருங்கள் கொண்டு வந்து அடுப்பு கோலம் கீழே கரெக்டாக வந்து அடுப்பு வச்சாச்சு. ஸோ இப்போ பெரியம்மா ஒரு ஒரு பொரியலாக, இது வந்து பரங்கிக்காய் பொரியல், இது அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் விநாயகர் அதெல்லாம் ரெடி பண்ணி இப்போ வந்து எல்லாத்துலேயும் மஞ்சள் கட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பெரியப்பா வந்து பூஜை பண்ண போகிறாங்க. பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பொங்கல் பானையை வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். ஸோ 3 தடவை வந்து இந்த மாதிரி இப்போ வந்து அடுப்பு தீபம் காமிக்கிறாங்க. தீபம் காமிச்சிட்டு பொங்கல் பானையை 3 தடவை சுற்றிட்டு அடுப்பில் வைப்பாங்க. இந்த பெரிய உருளியில் தான் நாங்கள் சக்கரை பொங்கல் வைக்கிறோம். அந்த கேலண்டர்லாம் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா காத்தடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பின்னாடி இருக்க ஃபோட்டோ வந்து சூரிய பகவானோட ஃபோட்டோ. ஸோ இன்றைக்கி சூரிய பகவான் தானே மெயின் ஹீரோ. ஸோ அதனால் அவரை வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை வச்சோன்னா 3 தடவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் உள்ள விடணும். வீட்டில் இருக்க எல்லாருமே அது பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பானையும் ரெடி பண்ணி இதில் வைக்க போகிறோம். இப்போ வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும்ல, அதை வந்துட்டு வாய்ப்பகுதிக்கு அந்த அந்த கழுத்து மாதிரி இருக்கு பாருங்க, அது வரைக்கும் நிரம்ப ஊற்றிடுவாங்க. அப்போ தான் சீக்கிரம் பால் பொங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பால் பொங்க போகுது. எங்களுக்கு இந்த வடக்கு பக்கமாக பால் பொங்குச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பால் பொங்க போது பாருங்கள் பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். உங்கள் எல்லாருக்கும் பால் பொங்கிடுச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்ல வருஷமாக அமையணும் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் பொங்கலை வந்து எடுக்க முடியல, வீடியோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால.
அதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து அரிசி எல்லாம் அதில் வச்சுட்டு இப்போ வந்து பொங்கல் இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. 7 வகை காய்கறிகள் செஞ்சாங்க பெரியம்மா. இப்போ மொச்சை, அதை வந்து வாழைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரைவள்ளி கிழங்கு, இது வந்து கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் பரங்கிக்காய் அப்பளம், அப்புறம் பருப்பு நெய், இது வந்து சொலகு. இந்த சொலகில் ஏன் கோலம் போடுறோம், இது விளக்கிடுற சட்டி ஆல்ரெடி, இதுதான் அதில் வைக்க போகிற காய்கறிகள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ அந்த சொலகில் வந்து அங்கே சாமி கும்பிட்டோம்ல, பொங்கல் வச்ச இடத்துல சாமி கும்பிடுவோம், அதுக்கப்புறம் சாமி அறையில் வச்சு சாமி கும்பிடணும். ஸோ சொலகில் வச்சு தான் அந்த இலையை கொண்டு வந்து இங்கே வச்சுடுவாங்க. இப்போ நம்ம இங்கேயும் வந்து தேங்காய் பழம் உடச்சி வச்சு கும்பிடணும். இப்போ அந்த பானை ரெண்டையுமே இந்த மாதிரி கலவடை மேலே வந்து வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரியப்பா தீபம் காட்டி சாமி கும்பிட போகிறோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து பாட்டு பாடி நல்லா சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியப்பா காலில் விழுந்து கும்பிட்டு எல்லாருக்கும் 51, 101 அந்த மாதிரி பெரியவங்க சின்னவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல வாங்கும் போது. இந்த மாதிரி விளக்கெட்டுற சட்டிக்குள்ளே விளக்கு வச்சுட்டு எல்லா காய்கனிகளும் நம்ம உள்ளே வச்சு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார்